தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 4 டேஸ்க்கான உலக பசூல விவரமாக இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தில் 108 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 21.70 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 10.05 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, கேரளாவில் 10.65 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13.55 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 121.70 crore. மொத்தமாக 4 டேஸில் 285.65 crore வசூல் பண்ணியிருக்கு. கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா தவிர எல்லா ரீஜன்லையுமே சூப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பண்ணியிருக்கு. இதே 4 டேஸ்லலாம் லியோ 368 crore உலக அளவில் வசூல் பண்ணிச்சு. ஸோ லியோ விட கலெக்ஷனில் கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸை தாங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பண்ணிகிட்ருக்கு. பட் ரிவ்யூ நல்லா வந்திருக்கிறதால ஸ்டெடியான கலெக்ஷனை வீக் டேஸ்லையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கிங் டேவான இன்றைக்கி தமிழகத்தில் மட்டுமே 10 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷனை எதிர்பார்க்கலாங்க. இது 2024 ரிலீஸ் ஆன எல்லா தமிழ் படங்களோட ஓப்பனிங் டே தமிழக கலெக்ஷனை விடவே அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. எவ்வளோ வசூல் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.